அம்பேத்குமார் வழங்கும் சை கௌதமராஜ் இயக்கத்தில் அருள்நிதி நடிக்கும் கழுவேத்தி மூர்க்கன் வெற்றி நடி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லனா வந்தனாவ பிடிக்குமா? இல்ல எனக்கு இளையராஜாவும் பிடிக்கும், ஏஆரகமனும் பிடிக்கும். விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி வழங்கும் விஜய் ஆண்டனி இயக்கி நடிக்கும் பிச்சைக்காரன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். நேத்துக்கே சென்னை சேப்போக்கில் நடந்த சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்ச்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சென்னை சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு. இதுவரைக்குமே சிஎஸ்கே ஜிடி கிட்ட ஜெயிச்சதே கிடையாது, தோத்துதான் போயிருக்காங்க. ஸோ நேத்துக்கே பிளே ஆஃப் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சிஎஸ்கே தோத்துடும்பா அப்படின்னு ஃபேன்ஸ் கிட்ட இருந்த அந்த ஹோப் கூட தட்டு தடுமாறிதான் இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா ஜிடியை தோக்கடிச்சு பிளே ஆஃப்ல ஜெயிச்சு ஃபைனலுக்கு டிரெக்டா முன்னேற அந்த ஃபினாலிக்காக ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மேட்சை பாக்குறதுக்காக பல்வேறு செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஆக்டர் விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து சென்னை சேப்போக்ல வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஜிடி மேட்சை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காரு. வந்த எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே. சோ விஷ்ணு விஷால தொடர்ந்து ஆக்டர்ஸ் வரலட்சுமி சரத்குமாருமே வந்திருந்தாங்க. அவங்க அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தாங்க. கன்சிஸ்டன்டான்னு சொல்ல முடியாது, ஆனா ரேண்டமா சென்னையில நடந்த பல மேட்சஸுமே அவங்க பார்க்க வந்திருந்தாங்க. அந்த வகையில நேத்திக்குமே அவங்க வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆக்டர் சதீஷ் நேத்திக்குமே வந்திருந்தாரு, பல மேட்சஸ் அவர் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தாரு. ஸோ நேத்திக்குமே அவர் வந்து பயங்கரமா சென்னை சேப்பாக்ல நடந்த அந்த மேட்சை பார்த்து ரசிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நேத்திக்கு அவரோட பர்த்டே அப்படிங்கிறதுனால சென்னை ஜெயிச்சதுல அவருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ தோனி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாரு. அண்ட் அதே மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து வீட்லயுமே மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணிருந்திருப்பாங்க இல்லையா. அந்த வகையில ஆக்ட்ரஸ் குஷ்பு சந்தர் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் கேப்டன்சி ஸ்ட்ரைக்ஸ் கோல்ட் அப்படின்னு ட்வீட்டையுமே மென்ஷன் பண்ணி தோனிக்காக இந்த ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆக்டர் விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேட்ச் பார்க்க வந்திருந்தார் இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து மியூசிக் டைரக்டர் தமன் ஆர் டியரஸ்ட் ப்ரோ தல தோனி வாட் அ வே டு பீட்டிங் வாவ் குஜராத் டைட்டன்ஸை நீங்கள் வீழ்த்திட்டீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவரோட வீட்டில் தான் இந்த வாட்டி மேட்ச் பார்த்து ரசிச்சிருக்காரு. அவரோட ட்வீட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, சிங்கத்தின் கர்ஜனை ஃபைனல்ஸில் ஒலிக்கும், அனதர் கிரேட் வின் டு ரீச் தி ஃபைனல்ஸ், சிஎஸ்கே ஃபார் லைஃப், தல தோனி அப்படின்னு உங்களுக்கு ஒரு சல்யூட் அப்படிங்கிற மாதிரி தான் ட்வீட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி பாலிவுட் ஆக்டரான ரன்வீர் சிங் தல சுப்ரிமசி லயன் ரோஸ் அட் சேபாக் அப்படின்னு அவருடைய ட்வீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹரிஷ் கல்யாண் வந்து மேட்சை பார்த்து ரசிக்கும் பொழுது அதை ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ஃபோட்டோவுமே ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரைட்டர் ரத்னகுமார் வந்து அனதர் சீசன் அனதர் ஃபைனல்ஸ் அனதர் ட்ரோஃபி லோடிங் அப்படின்ற ஒரு கேப்ஷன் கொடுத்து ஐ எம் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து அந்த கப்பை பார்த்து நிற்கிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் டிரெக்டர் வெங்கட் பிரபுவுமே இதுவரைக்கும் எந்த டீமுமே இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதே கிடையாது, 10th டைமா சிஎஸ்கே ஃபைனலுக்கு நெருங்கிருக்காங்க, இது ஒரு ஹிஸ்டரி மாதிரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த ஒரு ட்வீட் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆக்டர் சத்யராஜுமே நேற்றுக்கே மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாரு. கமெண்ட்ரி பாக்ஸில் கூட கமெண்ட்ரியுமே பண்ணிட்டு இருந்தாரு ஆஜி பாலாஜி கூட. ஸோ 10th டைமா சிஎஸ்கே வந்து நம்பர் ஒன் டீமாக ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபினாலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஜிடியை தோக்கடிப்பாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இது ஒரு ஹிஸ்டரி கிரியேட்டட் மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக ஜிடி தோக்க காரணமாக இருந்தது ஸ்லோ பிச் தான். ஆனாலும் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கல்ல, எல்லாத்துக்குமே தல தோனியோட அந்த மாஸ்டர் மைண்ட் தாங்க காரணம். ஸோ நீங்க நேத்திக்கு மேட்சை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படிங்கறத, ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. அம்பேத்குமார் வழங்கும் சை கௌதமராஜ் இயக்கத்தில் அருள்நிதி நடிக்கும் கழுவேத்தி மூர்க்கன் வெற்றி நடி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லனா வந்தனாவ பிடிக்குமா? இல்ல எனக்கு இளையராஜாவும் பிடிக்கும், ஏஆரகமனும் பிடிக்கும். விஜயாண்டனி பிலிம் கார்பரேஷன் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி வழங்கும் விஜயாண்டனி இயக்கி நடிக்கும் பிச்சைக்காரன் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.